இந்த பொண்ணு ஒத்த காலில் ஒத்த வீலில் பின்னாடி எதையும் பார்க்காம அந்த ஆப்ஜெக்டை இடிக்காமல் அப்படியே போகிறது பார்க்குறவங்கள ரொம்பவும் வியப்பில் ஆழ்த்துது. இவரோட இந்த லாங் ஜம்பை பார்த்தா பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு கையில் வச்சுருக்க கத்தியால் முட்டையை தூக்கி போட்டு உடச்சி தன்னோட கையெழுத்தை அந்த முட்டையாலேயே போட்டுருது. இந்த நாய் டேப்பில் கேம் ஆடிட்டுருக்கு. இதை பார்த்த ஓனர் அந்த டேப்பை தட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணதுன்னு பாருங்கள். இந்த நாய் மியூசிக் கேட்டு மெய் மறந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் இருந்து டேட்டா வந்து தான் பார்த்துருப்போம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. பூனை பெட்டில் படுத்துருக்கு. அந்த இடத்த நாய் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். நூலையும் பெயிண்டையும் வச்சு செமையான ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாயை ரெண்டு தடவை தடவி கொடுத்துட்டு நிறுத்திட்டா அதோட ரியாக்ஷனை பாருங்க. எனக்கு இந்த வீடியோ என்னன்னு தெரியாமல் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டேன். உங்களுக்கு இது முதல் தடவை புரிஞ்சிட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பவுலில் லீஃப் டிசைன் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி கையை கட்டிட்டாங்க அப்படின்னா எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பாருங்கள். இந்த சின்ன பையன் விளையாடுறதுக்காக பால் கட்டி விட்டுருக்காங்க, ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆன்ட்டி இந்த வீட்டை எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பபுள் கம் முட்டையை எப்படி உடைக்கணும்னு இந்த பையனை பார்த்து கற்றுக்குங்க. இந்த நாய் முழிக்கிறதுக்கும் கவுண்டமணி டைலாக் போட்டதுக்கும் கரெக்டாக பொருந்தது. முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இந்த கிளி அம்மா அம்மான்னு கூப்பிடுறது சோசியல் மீடியால இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பூனை கண்ணாடியை பார்த்து சண்டை போடுற காட்சி வேடிக்கையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனல்ல போற வீடியோஸ் உடனுக்குடன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.